இதே சீரீஸ்லேருந்து போன தடவை ஒரு ஷார்ட் ஸ்டோரி போட்டிருந்தேன், அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்காகவே ஒரு அனிமேட்டட் எபிசோட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல் எஃபெக்டாகவே இந்த எபிசோடை நம்ம எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். இப்போ குயிக்காக ஆன்லைன் பற்றி பார்த்துருவோம். ஒரு தாத்தா வந்து விவசாயம் பண்ணி அரிசி பருப்பு இதெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி குடோனில் வச்சிருக்காரு. இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலிங்க இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸாக வேறு ஆகிட்டு இருக்கு. நம்ம தாத்தா ப்ரைவேட் கம்பெனிகிட்ட டீல் போட்டு இந்த எலிங்கெல்லாம் ஓட்டுறதுக்கு நிறைய பிளான் பண்ணுறாரு. கடைசியில் நம்ம தாத்தா அந்த எலிங்கெல்லாம் விரட்டினாரா இல்லையா, அந்த எலிங்கெல்லாம் குடோனை விட்டு போச்சா இல்லையான்னு ரொம்பவே ஆக்ஷன் சென்டிமெண்ட் இதெல்லாம் கலந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு படமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்து முடித்த எபிசோட் தான் தி மேசன்ஸ் ராட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப அட்வான்ஸாக மாறிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியான வேலையாக இருந்தால் கூட அது ரோபோட் வச்சு முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உலகமாக மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி உலகம் அட்வான்ஸாக போயிட்டே இருக்க மனுஷங்கெல்லாம் சோம்பேறி ஆகிட்டே வர இப்போ தான் நம்ம தாத்தா மேசனை காட்டுறாங்க. இவர் வந்து அறுவடைலாம் பண்ணி அரிசி மூட்டையை குடோனில் வச்சிருக்காரு சேல்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ ரெண்டு எலிங்க அந்த குடோனுக்குள்ளே குடுகுடுன்னு ஓரத்தை பார்க்குறாரு. அப்படியே இப்போ செம கோவத்தில் நம்ம தாத்தா வந்து ஷார்ட் கன் எடுத்துட்டு இப்போ இந்த எலிங்களை என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறாரு. நம்ம தாத்தாக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உட்டையே பிறந்து அதுக்குள்ளே இருக்க தானியங்கள்லாம் சாப்பிட்டுருக்குங்க. இது என்ன பேயா இல்லை எலியா, ஒரு உட்டையே பிறந்து வச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி தாத்தா அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்க பக்கத்தில் இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவர் செல்லமாக வளர்க்குற பூனை தான் அங்கே இருக்குது, இதுக்கு பேர் சூசன், இங்கே இருந்து போ அப்படின்னு சொல்லி அதை விரட்டி விட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. பாருங்க ஒரு எலி நின்றுட்டுருக்கு, பார்த்த உடனே ஒரு ஷாட் தான், அது அங்கேயே செத்து போகுது. கிட்ட போயிட்டு அந்த செத்து போன எலியோட வாழை நம்ம தாத்தா பிடிச்சி தூக்கி பார்க்கும்போது இந்த எலி வந்து பெல்ட் எல்லாம் போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கு. இதை நம்ம மேசன் தாத்தா ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எலி படையே எழுந்துக்குது. எல்லா எலிங்க கையிலையும் ஆயுதம் இருக்கு, அதை வச்சு நம்ம தாத்தாவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது உறாரு ஒரு சூட்டு. அந்த செத்து போன எலி மட்டும் தூக்கிட்டு நம்ம தாத்தா வெளியே ஓடி வந்துடுறாரு. வந்ததும் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கால் பண்ணிட்டு நடந்த விஷயத்தை மொத்தத்தையும் சொல்றாரு. அவங்கள கொஞ்ச நேரத்தில் நேரில் கிளம்பி வராங்க. அப்போ நம்ம தாத்தா அந்த செத்து போன எலியை அவங்க கிட்ட காமிக்கிறாரு. இப்போ இதை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க நம்ம எப்படி டெவலப் ஆகிட்டே வரமோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க நம்ம சரௌண்டிங்ல இருக்க ஒரு சில உயிரினங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரியா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்யா, எதனா டெவலப் ஆகுது ஆகாம போகுது, இது ஏன் பொழப்புக்கு உழவு வச்சிடும் போல இருக்கு, முதல்ல இந்த எலியை ஓட்டத்துக்கு ஒரு வழியை சொல்லி அப்படின்னு மாதிரி தாத்தா கேட்கும்போது ஓகே ஓகே இருங்க, இதுக்காகவே நாங்கள் ஒரு சூப்பரான மிஷினை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், இதுக்கு பேர் தான் TT6, எலிங்க எங்க இருந்தாலும் நெருப்புட்டு பொசுக்கி காலி பண்ணிடும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம தாத்தா வந்து பேசத்துல நல்லா தான் பேசுறீங்க, முதல்ல செயலில் காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இது முதல்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அந்த எலிங்க இருக்கிற இடம் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ஃபிட் பண்றாங்க. அப்போ நம்ம தாத்தா வந்து யோ இடியா கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணியா அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் பாசமாக வளர்த்து அந்த செல்ல போன இருக்கு பார்த்தீங்களா சூசன், அதை காலி பண்ணிருக்குங்க. இப்போ நம்ம தாத்தாக்கு சமக்கவும் வந்தது, அந்த மிஷினை தூக்கி போய் உள்ள போட்டு கதவு பூட்டு வந்துடுறாரு. இவரோட வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இவரோட பூனையை புதைக்கிறாரு. அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கரமா எலி காத்துற சத்தெல்லாம் கேட்குது. இதுக்கப்புறம் எலி தொலைங்க இருக்காது, நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு தூங்குறாரு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிங்களை கொள்றதுக்காக ஒரு மிஷின் அனுப்பி வச்சிருந்தாரு பார்த்தீங்களா, அந்த மிஷினை அடிச்சு உழைச்சி தரமட்டமாக்கி வச்சிருக்குங்க. உடனே நம்ம தாத்தா வேக வேகமா போயிட்டு எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது எலிங்களுக்குலாம் கேப்டன் எலின்னு ஒன்று இருக்கு. அந்த எலி முதல்ல மொத்த சிசிடிவி கேமராவையும் அடிச்சு உடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினை காலி பண்ணிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாத்தா சும்மா இருப்பாரா, முதல்ல அந்த பிரைவேட் கம்பெனிக்காரனுக்கு போனை போட்டு வர வைக்கிறாரு. அவன் வந்து பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது, கண்டிப்பா இந்த எலிங்க இதெல்லாம் பண்ணிருக்காது, இந்த மிஷினை உடைச்சு போட்டுருக்கிறது வேற எதுவும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது யோ சுமாரியா, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னலாம் உங்ககிட்ட, இது எலிங்க கிடையாது பிசாசுங்க, என்னால வெட்ட முடியல தான் உங்களுக்கு கூப்பிட்டேன், நல்ல மிஷினை குடியான டகர டபா கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தாத்தா டென்ஷனை கத்தும் போது சரி சரி டென்ஷன் ஆகுது தாத்தா, இப்போ நான் ஒரு வேற ஒரு மிஷின் உனக்கு காட்டுறேன், இது அதை விட பயங்கர அட்வான்ஸ் ஆனது, இதுக்கு பேர் வந்து TT15 அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்லும்போது சரி சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் அமௌண்ட் பே பண்ணி வாங்குறாரு. வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இது ஒரு டுபகோர் மிஷினாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்குறாரு. இந்த ரேட் கில்லர் ரோபோட் பார்த்தீங்கன்னா ஒரு தேல் மாதிரி டிசைனில் பண்ணிருக்காங்க, அது மட்டும் நம்ம வாலில் ஒரு மிஷின் கன் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் அந்த ரோபோட் கிட்ட வரும்போது நம்ம தாத்தாவே பயந்துடுறாரு. இது ஆன் பண்ணி விட்டதும் இந்த ரோபோட் இதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. உடனே உள்ள போயிட்டு எலிங்லாம் கொன்று குவிக்குது, ஒரு எலிங்கில் விட மாட்டேங்குது, தலை பாதி கை பாதி கால் பாதின்னு சொல்லி பிச்சு எடுக்குது. அந்த குடோனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளமாக இருக்கு. இங்கே வெளியே எப்படி இருக்குன்னா உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா உள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பாருங்க அந்த எலிங்களுக்கும் இந்த ரோபோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த எலிங்க பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட முடிஞ்ச அளவு சண்டை போடுதுங்க, ஆனால் அந்த ரோபோட் வாலில் வச்சிருக்கிறது ஒரு மிஷின் கன் மாதிரி இருக்கு, அது இந்த எலிங்கில் அசால்ட்டாக சரமறையே சுட்டு கொன்றுது. நம்ம தாத்தா மேலேயே ரத்தம் பிச்சு நடிக்குது, அவ்வளோ எலிங்கில் இந்த ரோபோட் சாகடிக்குது, இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் எலி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதுங்களா உருவாக்கின ஒரு கார் ரோபோட் மாதிரி ஒன்று இருக்கு, அதை கொண்டு போய் மேலே இடிக்குது. பாருங்க இந்த எலிங்க இடித்த வேகத்தில் அந்த ரோபோட்டுக்குள்ள வேலை செய்கிற ஒரு சில மெக்கானிசம்லாம் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ தான் அந்த ரோபோட் நில குழஞ்சி போகுது, இருந்தாலும் விடுற மாதிரி இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்துட்டே போயிட்டு அந்த எலிங்கில் போட்டு தரலான்னு போகும்போது அப்போ நம்ம கேப்டன் எலியை விட்டு தர மாதிரி இல்லை, ஃபைட் பண்ணலான்னு சொல்லி ஆயுதத்தை தூக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம தாத்தா ஷார்ட் கன் கொண்டு வந்து அந்த ரோபோட்டை போட்டு தள்ளுறது. ஏன் நம்ம தாத்தா கடைசியில் இப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிங்க விட்டு கொடுக்காம அந்த ரோபோட் கிட்ட சண்டை போகிறத பார்த்து நம்ம தாத்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. இந்த எலிங்கில் போயிட்டு நம்ம விரட்டலாம்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிங்க கிட்ட போகும்போது அப்போ இந்த கேப்டன் எலி வந்து தானியங்கள்லாம் வச்சு ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்க போல இருக்கு, அதை நம்ம தாத்தா கிட்ட கொடுக்கும்போது அதை குடிச்சு பார்க்குறாரு. குடிச்சு பார்த்ததும் இந்த டேஸ்ட் நம்ம தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா விற்கிற அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் அந்த அளவு சேலாயிருக்காது, இதுக்கப்புறம் இந்த ஜூஸ் எலிங்க உற்பத்தி பண்ண
பண்ண நம்ம தாத்தா வந்து இதை திரும்பி விற்பாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாத்தாவோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும். எலிங்லும் நம்ம தாத்தாவும் இப்போ ஒத்துமையாக இருக்க மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சு? ஷார்ட் ஸ்டோரின்றதால ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிட்டு இருக்கும். வேற எந்த மாதிரியான கான்செப்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஹாரரா, சைக்காலஜிக்கல் த்ரில்லரா, ஃபேண்டசியா, இல்லைனா ஆக்ஷன் சைடில் போயிடலாமா? எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.